அப்போ அப்பவுமே என்சிசி எங்களுக்கு கிடைச்சிருந்தா திருநெல்வேலி மக்கள்ல தமிழ்நாடு லெவல்ல வேல் லெவல்ல நம்ம கொண்டு போகணும். அதுக்கு வந்து தங்க பதக்கம் பெற்ற மரிப்பனுக்கு இன்னும் வேதம் அதில் வந்து நான் கண்டிப்பாக திருநெல்வேலி மக்களுக்கு. ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து வேட்பாளர் நேர்காணலில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வேட்பாளரை பார்க்க வந்திருக்கிறோம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அநேக கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதில் வந்து அமமுக சார்பாக இப்போ மார்ச் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு ஏபி மகேஷ்கண்ணன் அவர்களை தான் வந்து இன்றைக்கி நேர்காணலுக்கான நம்ம வந்திருக்கிறோம். பழைய வேட்பாளர் ஏபி பால்கனர் அவர்களுக்கு அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக அடுத்ததாக அவருக்கு பதிலாக ஏபி மகேஷ்கண்ணன் அவர்கள் வந்து திருநெல்வேலி சட்டமன்றத்துடைய அமமுக வேட்பாளராக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பழைய வேட்பாளருடைய ஏபி பால்கன் அவங்க இன்டர்வியூ நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திரு மதிப்பிற்குரிய எஸ் பரமசிவையப்பன் அவருடைய நேர்காணல், அடுத்தது காங்கிரஸ் வேட்பாளர் திரு மதிப்பிற்குரிய ரூபி மன்னன் அவருடைய நேர்காணல் எல்லாமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். எங்கள் நம்ம சேனலில் நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வேட்பாளர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியோட அமமுக வேட்பாளர் திரு ஏபி மகேஷ்கண்ணன் அவர்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நாங்கள் ஆக்சுவலாக நிலைமைந்தன் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் சார். ஒவ்வொரு வேட்பாளரோட நேர்காணல் நாங்கள் போட்டுட்ருக்கிறோம், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மாற்று வேட்பாளராக திரு ஏபி பால்கனன் அவர்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் நீங்கள் இந்த அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருக்கீங்க பற்றியும் நீங்கள் நம்ம சேனல் மூலமாக இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா வேட்பாளருமே அதை தான் முத முதல்ல அவங்கள இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய இன்ட்ரடக்ஷனை வந்து இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ நாள் அரசியல் இருக்கீங்க தெரிந்து கொள்ள முடியாத எங்கள் சேனல் வாயிலாக உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லலாம். வணக்கம். என் பேர் வந்து ஏபி மகேஷ்கண்ணன். நான் வந்து அரசியல் குடும்பத்தை பாரம்பரியத்தை சேர்ந்தவன் தான் நான். எனக்கு வந்து 2008 அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இளைஞர் பாசறை என்று ஒரு அணியை உருவாக்குனாங்க. அந்த இளைஞர் பாசறையில் வந்து முத முதல்ல இளைஞர்கள் எடுக்கும்போது 2008 எனக்கு 401 இளைஞர் பாசறை துணைத் தலைவராக கொடுத்தாங்க. அந்த 2008-2010 பிறகு 401 இளைஞர் பாசறை செயலாளரும் அம்மா இருக்கும்போதே என்னை அறிவித்தாங்க. அப்போவுமே இருந்தே நான் அரசியலில் இருக்கேன். எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், இடைத்தேர்தல், முத முதல்ல கருப்பசாமி அவர்கள் சங்கரங்கோயிலில் இடைத்தேர்தல் வந்துடும், முத்துலட்சுமி அவர்களுக்கு நான் ஒர்க் பண்ண போயிருக்கேன். நான் எங்கள் ஊர் சேர்மன் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து அப்போவுமே இருந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அரசியல் வந்து கீழ்மட்டத்தில் இருந்து எனக்கு அரசியல் எனக்கு தெரியும். அப்போவுமே இருந்து நான் ஒர்க் பண்ணி அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த குரூப்பு எனக்கு மதிப்புக்குரிய என் குருவின் குருவான அண்ணன் பால்கண்ணன் அவர்களுக்கு முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரு தான் எனக்கு மாற்று வேட்பாளர், அவர் தான் எழுதி கொடுத்தாப்புல. அண்ணன் கூட தான் நான் இருந்தேன், அண்ணன் தயவுல தான் இப்போவும் அண்ணனுக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த அரசியல்லையும். ஏன்னா அண்ணனோட சூழ்ச்சியின் காரணமாகவோ விதியின் காரணமாகவோ மாற்றப்பட்டது. இருந்தாலும் அண்ணன் தான் இந்த என் பெயரையே எழுதி கொடுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு மாற்று வேட்பாளராகவே என்னைக்கு ஒரு வேட்பாளராக தகுதி கிடைச்சதுக்கு அண்ணனுக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறேன். என் மனைவி பேர் வந்து சிவகாமி சுந்தரி. அவங்க ஒரு டீச்சர், ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க தனியார் ஸ்கூலில். எனக்கு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு. சார் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கடும் போட்டி நிலவுகிறத நீங்கள் அறிகிறீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்வீங்க, இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, அதை நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். முதல்கண் கேள்விக்கு ஒரு போட்டி, கடும் போட்டி நிலவுகிறது. ஆனால் அது எனக்கு ஒரு கடும் போட்டியாக தெரியல. நான் இளம் வயதில் உள்ளவனாக இருந்தாலும் என்னோட மூத்தவர்கள் இரண்டு பக்கம் இருக்காங்க. ஆனால் என்னோட ஃபேஸ்புக்கு மித்த சமூக வலைதளங்களில் பொறுத்தவரையில் இன்றைக்கி தற்போதைய கடைசியாக இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் மக்களுக்கே தெரியல. அது நான் போகிற இடத்துல போன திருப்பு எம்எல்ஏ இருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு கேட்டால் அந்த எம்எல்ஏ யாருன்னே தெரியன்னு என்கிட்டே சொல்கிறாங்க. அதனால் யார் வராங்க போகிறாங்கன்னு மக்களுக்கே குழம்பி போய் தான் இருக்காங்க. அதனால் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. இருந்தும் மக்களுக்கு வந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினால், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆதரவு தெரிவித்து அந்த இது சட்டமன்றத்தில் நான் போனால் அடிப்படை வசதியான கட்டமைப்பு, முதல்ல திருநெல்வேலிக்கு அடிப்படை கட்டமைப்பு, சில இடங்களில் ரோடு சுத்தமாக சரியில்லை. இந்த 10 காலங்களில் அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பிட நயினாகுளம் அந்த பக்கம் ரோடெல்லாம்
மீம்ஸே நம்ம இன்றைக்கி பொறுத்துள்ள சமூகத்தில் மீம்ஸே கடுமையாக அந்த ரோடை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த மாசமாக இருந்தவங்க அந்த ரோட்டில் போனாலே ஹாஸ்பத்திரிக்கே போக வேண்டாம், குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு கூட மீம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக், ட்விட்டர், சமூக ஊடகங்கள்லாம் அதிகமாக மீம்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் உண்மைதான், இன்றைக்கி ரோடும் அந்த கண்டிஷன் தான் இருக்குது. 5 நிமிஷத்தில் போகக்கூடிய இடங்களில் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அது அடிப்படை வசதி மெயினாக ரோடு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். அடுத்தது தாமிரபரணி. இன்றைக்கி திருநெல்வேலியில் வந்து முக்கியமான விஷயம் திருநெல்வேலியில் அல்வா. அடுத்தபடியாக அந்த அல்வாவுக்கே சுவை கொடுக்கறது நமது தாய் நீரான தாமிரபரணி தான். அந்த தாமிரபரணி இன்றைக்கி அழிஞ்சுக்கிட்டே வருது. அதோடய சுவையும் சரி, அதோடய தரமும் சரி, இயற்கையை வந்து நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இயற்கையோடு ஒன்றி இருக்கணும்னு தான் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோடய முதல் மூச்சாக தாமிரபரணி சுத்தப்படுத்தி அதில் கழிவு நீர் கலக்காத அளவுக்கு அதை சுத்தப்படுத்தி அதிலேருந்து குடிநீர் ஆதாரத்தை உருவாக்கி மக்கள் எல்லா மக்களுக்கும் அந்த தாமிரபரணி தண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாடுபடுவேன். அடுத்தபடியாக இங்கே வர சுத்தமில்லை அந்த பகுதியில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிறனால அங்கே ஒரு ரிங் ரோடு, ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கோ படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு ரிங் ரோடு கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன். நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்ததுனால, அதுவும் மானூர் ஒன்றியத்துலேருந்து வந்ததுனால, மானூர் ஒன்றியத்தில் சார்ந்தவங்களுக்கு முதல்ல ஒரு களக்கொல்லி, அடுத்தபடியாக இங்கேருந்து ஹைக்ரௌண்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் 100 பேர் படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனை, கல்வி மருத்துவமனை கண்டிப்பாக கொண்டுருவேன். அடுத்தபடியாக குளம், பள்ளமடை குளம் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நானும் அதை பேசணுங்கிற கண்டி நான் பேசலை. ஏன்னா அந்த மண்ணிலிருந்து நான் பிறந்தவன், அதனால் எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முழு மூச்சாக நான் அந்த குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்து நீர் ஆதாரம் அந்த சுற்றி இருக்க கிராமங்களில் எல்லாமே அந்த குளத்தை நம்பி தான் இருக்காங்க. ஏன், எங்கள் தாத்தாவே அந்த குளத்தை நம்பி தான் விவசாயம் பண்ணாப்புல. சரி சரி, அதனால் அதுக்கு முழு மூச்சாக நான் பாடுபடுவேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை, எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு முன்னோட்டி இருந்தவங்களும் நீங்கள் அந்த மண், அந்த சொந்த மண்ணிலேருந்து வந்ததுனால அந்த மானூர் யூனியன் ஒன்றியத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக குடிநீர் ஆதாரத்தை பண்ணி தரணும்னு ஒரு ஒரு உணர்வுபூர்வமாக சொல்கிறீங்க. என்ன? ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம திருநெல்வேலியில் வந்து நான் கதிஜர் ஸ்கூலில் படித்தேன் 12th வரை, அதுக்கப்புறம் ஜான்ஸ் காலேஜில் வந்து பிகாம் கோர்ஸ் முடித்தேன். நம்ம ஜான்ஸ் காலேஜில் தான், பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜில் தான். அப்போ நான் அப்போவுமே என்சிசி என்எஸ்எஸ் போகிற காரியங்கள் இருந்தபோது நான் கத்திச்சலில் படிக்கல, கபடி பிளேயராக இருந்தேன். ஓகே. அதுபோக ஜான்ஸு மித்தபடி சிலம்பத்துலேயும் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. தமிழர்கள் கலைகளில் சிலம்பத்துலேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் உண்டு. எனக்கு வந்து என்னென்னா, இப்படி ஒரு பதவி வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா திருநெல்வேலி மக்களில் நம்ம விளையாட்டுத்துறையில் வந்து இருக்காங்க, ஆனால் பெரிய லெவலுக்கு மேலே வர முடியல. அதுக்கு என்ன பாடுபடணுமோ அதன் மூலியமாக நான் நம்ம விளையாட்டு கலைகளை மேலே கொண்டு வரணும். தமிழ்நாடு லெவலில் இல்லை, வேற லெவலில் நம்ம கொண்டு போகணும். அதுக்கு வீரர்களுக்கு ஊக்குவிக்க, வீரர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க, நம்ம தங்கப்பதக்கம் பெற்ற அவருக்கு இன்னும் வேலை கொடுக்கல. இந்த அரசாங்கம் வந்து தங்கப்பதக்கம் பெற்ற மரிப்பனுக்கு இன்னும் வேலை வந்து இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க. அதுவுமே அவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அதை எனக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கி. அதில் வந்து நான் கண்டிப்பாக திருநெல்வேலி மக்களுக்கு ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்குவித்து, மாணவர்கள் வந்து செல்லிலே முடங்கிடாமல் ஸ்போர்ட்ஸில் வழிநடத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போனால் அவங்க ஆர்வமும் அவங்களே வந்துடுவாங்க. ஒரு விளையாட்டு லெவலில் வந்து திருநெல்வேலி மக்களுக்கு விளையாட்டுத் துறையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய உள்கட்டம் புத்தகங்களை செய்து தரேன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம் ஆமாம், அதுதான் என்னோட ஒரு பெரிய விருப்பமாக இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.